இன்னைக்கு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசலாம் ஆஸ் அ ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். குறிப்பாக வந்து ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் நிறைய பேரை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இது என்னோட கருத்து. இன்றைக்கி ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒன்று வந்து ஒரு தனிப்பட்ட நபரை டார்கெட் பண்ணி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இந்த பிரச்சனைக்குள்ளே நான் வரல, ஏன்னா அது தனிப்பட்ட விதம் தான், என்ன விரோதம் இருக்குன்னு அவங்க பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ அது உள்ள நான் வரல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணாங்கன்னா அதுலேருந்து ஒரு பார்ட்டை எடுத்து வச்சு நான் தான் நாலேஜபிள் பர்சன், நான் வந்து சயின்ஸ் பேஸ்டு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. அவங்க சொன்ன பாயிண்ட்லேருந்து பட்டி உங்களுக்கு தேவையான பாயிண்ட் கட் பண்ணி அதுலேருந்து நீங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த வீடியோ முழுசாகவும் நீங்கள் காட்ட மாட்டீங்க. இது எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் வந்து நீங்கள் சொல்ல போகிற ரீசன் என்னவாக இருக்கும்? நான் வந்து இண்டஸ்ட்ரியில் பண்ணுற தப்பை வந்து தட்டி கேட்குறேன், பஸ் பண்ணுறேன், இதால் நாலு பேருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. கேட்டால் உங்களை நீங்கள் எப்படி ஹைலைட் பண்ணிக்கிறேன், வி ஆர் சயின்ஸ் பேஸ்டு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஓகே, நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டான விஷயம் தான், கண்டிப்பாக வந்து தப்பு இருக்குன்னும் போது வந்து சொசைட்டிக்கு அதை கரெக்டான வேலை சுட்டி காட்டணும். பட் அதை நீங்கள் கரெக்டான வேலை தான் பண்ணுறீங்களா? இன்றைக்கி கண்டென்ட் கிரியேஷன், அதுவும் குறிப்பாக வந்து இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு, ரொம்ப 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 ரொம்ப, அதாவது 1000 பேர் கண்டென்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 10 பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக இருக்காங்க, மீதி எல்லாருமே வந்து லேர்னராக இருக்காங்க. எல்லாருமே லேர்ன் பண்ணிட்டு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும், நான் அதை மீன் பண்ணல. பட் இன்னைக்கு சாட் ஜிபிடியும் கூகுளையும் நம்பி ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணுறது, எடிட் எப்படி பண்ணுறது, கண்டென்ட்டை எப்படி வந்து கிளிக் பைட் வச்சு சுவாரஸ்யமாக கொடுக்கறது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களாம் தான் கண்டென்ட் கிரியேட்டர், குறிப்பாக வந்து ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சராக அதிகமாக இருக்காங்க. சயின்ஸ் பேஸ்டு கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த சயின்ஸ் பேஸ்டு கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாருமே ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க. அது என்ன வீடியோவாக இருக்குன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுனா உங்கள் வீட்டுக்கு 1 kg 1 gram ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டிருப்பீங்க. அந்த வீடியோவில் அதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 150 kg இருக்க பர்சன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுறது, அவரோட ஐடியல் வெயிட்டு 50 தான் இருக்கணும். ஸோ அவர் 150 gram ப்ரோட்டீனில் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா? இதுக்கான விளக்கம் சொல்ல முடியுமா? இது யாராவது விளக்கமாக சொல்லி வீடியோ போட்டிருக்கீங்களா? கிடையாது. இப்போ சயின்ஸ் பேஸ்டு கண்டென்ட் கிரியேஷன் சொல்லி இங்கே யார் மிஸ்லீட் பண்ணுறது? இது மாதிரி நான் இது ஒன்று கிடையாது, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கே யாருமே மிஸ்லீட் பண்ணுறது கிடையாது. கண்டென்ட்டுக்காக வந்து அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத தான் வந்து ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க. சில விஷயங்கள் கன்வே ஆகும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே, சில விஷயங்கள் கன்வே ஆகாது. அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணாதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது நம்மளுக்கு புரியும். ஏன் எத்தனையோ பேர் இந்த 3 exercise செஞ்சு தான் என் பைசப்ஸ் இவ்வளோ பெருசாக ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இதை பார்க்குற உங்களுக்கு தெரியாதா, உண்மையிலே அந்த 3 exercise செஞ்சால் பைசப்ஸ் அப்படி ஆகிடுமா? சரி, அந்த பைசப்ஸ் இந்த சைஸ் ஆச்சுன்னு சொல்லி போடுறவங்க ஏன் கரண்டில் இருக்க பைசப் சைஸை காட்ட மாட்டுறாங்க? என்றைக்கோ இருக்க பைசப்ஸோட ஃபோட்டோவையோ இல்லை என்றைக்கோ இருக்க செஸ்ட்டோட ஃபோட்டோஸையோ எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. இதை யாராவது போய் பஸ் பண்ணுறீங்களா? பண்ண மாட்டீங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வேயிங்ஸ் வரணுமா? ஜெனட்டிக்காக இப்படி இருந்தால் தான் வரும், ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியானால் அப்படியே வேயிங் வந்து தெரியுன்றாங்க. உண்மையிலேயே ஃபேட் பர்சன்டேஜ் மட்டும் கம்மி ஆகிட்டால் எல்லாருக்குமே வேயிங் வந்துருமா? சரி, இங்கே நிறைய மிஸ்லீடிங் கண்டென்ட் இருக்குது. இப்போ யாரையும் வந்து நம்ம சொல்ல முடியாது, எல்லாருமே பொய் சொன்னால் தான் கண்டென்ட் கிரியேஷனே பண்ண முடியும், அதுதான் உண்மை. நீங்கள் பார்க்குற அத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸும் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது ஒரு வார்த்தையாவது பொய் சொன்னால் தான் ஒரு வீடியோவே மேக் பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காலைல 7 மணிக்கு எந்திரிச்சேன்னு அவங்க ஷூட்டை முடிச்சுட்டு பல்ல விளக்கும் போது 9:00 இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது பொய் சொல்ல வேண்டியது தான் இருக்கும். இதுவும் இட்ஸ் லைக் எ சினிமா மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அதை யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதை பார்க்குற நீங்களும் வந்து கிரிட்டிசைஸ் எப்படின்னா என்டர்டெயின் பண்ணுறீங்க. அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சாலும் ஏ சூப்பராக கலாச்சி தான், அந்த இடத்துல வந்து நம்ம போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒன்று கூட சொல்லணும்னா, இப்போ ஹோம் மேடு ப்ரோட்டீன் பவுடர்னு நம்ம வந்து ஏதாவது ஒரு வீடியோ வருதுன்னு வச்சுக்கங்களேன், அது யார் போடுற வீடியோவாக வேணா இருக்கட்டும், அங்கே போய் பாருங்கள், இது ஃபேட் பவுடர், இதில் ப்ரோட்டீனே கிடையாது, இது ப்ரோட்டீனை விட ஃபேட்டு தான் அதிகமாக இருக்குது. இப்போ அந்த வீடியோவில் அவங்க வந்து ஹோம் மேடு ப்ரோட்டீன் பவுடர்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக அதில் வந்து ப்ரோட்டீனே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இதில் வந்து மிஸ்லீட் ஆகிறாங்க, ப்ரோட்டீன் பவுடர்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே எடுத்து எல்லாரும் ப்ரோட்டீன் குடிச்சிட போகிறதில்ல. ஃபஸ்ட்டு தே நீட் டு நோ ஹவு மெனி கேலரிஸ் தே ஹாவ் டு டேக், அதை தெரியணும். அதுக்கு அடுத்தது அதில் ஃபேட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், ப்ரோட்டீன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், கார்பு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும்னு தெரியணும். இப்போ இதெல்லாம் கற்றுட்டு வந்து தானே அவங்க அதுக்கு அடுத்தது இதை எடுக்கணும். ஸோ மிஸ்லீடிங்கிறது எல்லா கண்டென்ட்லேயுமே இருக்குது, கிளிக் பைட் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏன் நமக்குள்ளேயே ஒருத்தவங்க செய்கிற தப்பை சுட்டி காட்டி பஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நான் நாலேஜபிள்னு காட்டிக்கணுன்றதை மட்டும்தான் நீங்கள் ப்ரூவ் பண்ண விரும்புகிறீங்களே தவிர அதை தாண்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி உண்மையிலேயே நான் சொசைட்டிக்கு வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதுக்காக தான் நான் பஸ் பண்ணுறேன்றதை ஐ கேனாட் அக்செப்ட். ஏன்னா அது உண்மையாக இருந்தால் நீங்கள் பஸ் பண்ணுறீங்க இல்லையா, எவ்வளோ பேர் எவ்வளோ நல்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கண்டென்ட்டை எடுத்து வச்சு இது கரெக்டான கண்டென்ட், இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படி சொன்னால் அவங்க வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்கன்னு ஆயிடுவாங்க, நீங்கள் ஒன்றுமே தெரியாதவங்க ஆயிடுவீங்க. கரெக்ட் தானே? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஸோ அந்த அதுதானே உண்மையான ரீசன், அவங்க கிட்டேருந்து ஏதாவது ஒரு தப்பை கண்டுபிடிச்சி அதை காமிச்சு நம்ம பெரிய அறிவாளின்னு காட்டிக்க முடியாதா, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு காட்டிக்க முடியாதான்றதை தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இது எங்கே போய் முடியும்?
ஐஎஸ் வீரப்ப ஒரு படத்துல சரியா சொன்னார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா இதே மாதிரியே தான் கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க, இது நல்ல வழி கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சி, ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் வரவங்க என்ன சொல்லுவீங்க, பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. அந்த பாடி ஷேமிங் பண்ணதை பார்த்து தான் நான் வந்து மாறணும்னு வந்தேன். அப்புறம் நீங்கள் உட்காந்துட்டு பாடி ஷேமிங் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவரை எடுத்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதும் வந்து பாடி ஷேமிங் மாதிரி தான். அது பாடி ஷேமிங்கில் வராது, பட் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. ஓகே, இது இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகி யூடியூப்பையே விட்டு போனவங்களாம் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து இந்த வழியை கையில் எடுக்காதீங்க, அதுதான் என்னோடய கருத்து. நீங்கள் வந்து உங்களை ப்ரூவ் பண்ணிக்கணும்னு விரும்புகிறீங்களா, நல்லா எடிட்டிங் கற்றுக்குங்க, நல்லா கிளிக் பைட் வந்து கற்றுக்குங்க, நல்லாவே எப்படி சொல்கிறது கண்டென்ட் கொடுங்க. ஆனால் அடுத்தவங்களை குறை சொல்லி அது மூலமாக வளரலாம்னு நினச்சிங்கன்னா, மேபி இப்போ வந்து உங்களை பார்த்து எல்லோரும் கை தட்டுவாங்க, சிரிப்பாங்க, உங்களுக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், மேபி உங்களுக்கு வந்து நீங்கள் போடுறதுக்கு 1000 கமெண்ட்ஸ் கூட வரலாம். பட் அவங்க வளரும்போது உங்களை பற்றி யோசிப்பாங்க, ஓ இவனா ஒரு காலத்தில் எல்லாரையும் மட்டம் தட்டிகிட்டு இருந்தவன் தானே, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி என்ன சொல்லணும், இதை தாண்டி இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் அடுத்தவங்களை மட்டும் மரியாதை இல்லாமல் பேசுது. குறிப்பாக இந்த சின்ன பசங்க காலேஜ் முடிச்சு இப்போ தான் வந்து அவன் இவன் எல்லாரையும் அவங்களுக்கு மேலே இருக்க அத்தனை பேரையும் மட்டும் மரியாதை இல்லாமல் பேசுறது. இதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கீங்க, உங்களை அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அப்போ நீங்கள் வந்து ஜெனூனாக பேசணும். ஓகேவா? அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் சொல்லித்தரணும். எல்லா இடத்துலையுமே வந்து மட்டும் மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு அடுத்தவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியுன்றதில் ஒரு அர்த்தமும் கிடையாது. குறிப்பாக என்னோடய வீடியோலேயே நிறையா கிரிட்டிசைஸ் வந்திருக்கு, அதுக்கு நான் பெருசாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன்தான், அங்கிள் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டதுக்கு வந்து தப்பாக கெயிட் பண்ணிட்டீங்க, கேலரி டெஃபிசிட்டு வந்து விஷயம் கிடையாதுன்ட்டு நான் அந்த வீடியோவில் சொன்ன மொத்த விஷயத்தையும் போடல. ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் வந்து, நான் பிரியாணி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றது அங்கே கான்செப்ட் கிடையாது. பிரியாணியும் சாப்பிட்டும் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் கான்செப்டே தவிர, பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள், பிரியாணி 3 வேளையும் சாப்பிடுங்கன்றதை நான் சொல்ல. ரெண்டாவது, அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன், எனக்கு வெயிட்டு தான் குறைஞ்சிது, ஃபேட்டு குறையில அப்படின்றதையும் அழுத்தி சொல்லியிருந்தேன். அதை தாண்டி எண்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன்றதையும் பார்க்கல. அதையும் தாண்டி ஒரு கமெண்ட்ஸ் இருந்தது, அந்த கமெண்ட்ஸில் வந்து 3 நாள் குலோப் ஜாமுன் சாப்பிட்டு வந்து நீங்கள் போடுங்க வீடியோ அப்படின்ற மாதிரி இருந்தது. செஞ்சுட்டா போச்சுன்னு நான் போடுறேன். அதுக்கு வந்து அவர் ஃபிட்னஸ் அவர் சர்டிஃபைடு நியூட்ரிஷனாக 10 நாள் குலோப் ஜாமுன் சாப்பிட்டா சக்கரை வியாதி வந்துருமா, நான் வேணா 10 நாள் சாப்பிட்டு காட்டுறேன். ஓகேவா? சுகர் வரலனா இண்டஸ்ட்ரியை விட்டு வெளில போயிடுறியா? நான் கேட்குறேன். சும்மா ஏதாவது பேசணும், ஐப் வரணும்னு சொல்லிட்டு எதையாவது எடுத்து கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது யூஸே கிடையாது. சி, நீங்களும் இந்த இண்டஸ்ட்ரியில் 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு தான் வந்திருக்கீங்க. அப்போ அதை எந்த வகையில் எப்படி போய் மக்களை ரீச் பண்ணுமோ அப்படி ரீச் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு சும்மா அடுத்தவங்களை நோண்டிட்டு அது மூலமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு அது மூலமாக உங்களுக்கு கீழே இருக்க ஃபாலோவரை என்டர்டெயின் பண்ணிவிட்டு, இது வந்து என்னோடய கருத்தை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் எப்படியும் இது கீழே வந்து எல்லாம் என்ன சொல்கிறது கல்வி கல்வி பொறுத்த தான் போகிறீங்க. ஐ டோன்ட் கேர். இது என்னோடய கருத்து.